ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. இந்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்து வரப்போற டாஸ்க் என்னன்னா, ஸோ ஒன்றும் இல்லைங்க, ஸோ கோல்டு எடுத்துகிட்டு போய் போடணும், சோப்பு தண்ணில் கோல்டு எடுத்துகிட்டு போய் போடணும். ஸோ அந்த டீமை பிரிக்கும் போது தான் பிரச்சனை வந்துருச்சு. இந்த டீமை பிரிக்கும் போது தான் ஸோ எப்படி டீமை பிரிச்சாங்கன்னா, ஸோ விக்ரமன் அண்டு நம்ம ஏடிக்கே டீம் பிரிச்சிட்டாங்க. ஸோ ரெண்டு பேரோட அக்ரிமெண்ட் ஒத்து போனோம். ஸோ இவங்க கூட போட்டி போட அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அவங்க பிரச்சனை இல்லை. அதேமாதிரி கதிரவன் மைனா அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ரக்ஷிதா அண்டு ஷிவின் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் பாருங்க, அமுதவாணன் எவ்வளோ தெரியும், இவ்வளோ கேம்லாம் விளையாடினாலும் அதுலேயும் எவ்வளோ சீப்பாக கேவலமாக போறீங்களுக்கு தெரியுமா, பட் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்ன்ற மாதிரி என்னன்னா, அமுதவாணன் இப்படி சொல்ல சரி சரி அசிமா அப்படியே தலையாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து வரிசை கேட்கறாங்க அக்ரிமெண்ட்டுக்கு திரும்ப பஸ்ல இருந்து. பட் யாருமே ஒத்துக்கு வரல. ஸோ ரெண்டு பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் அந்த அக்ரிமெண்ட் வரணும். அந்த இடத்துல வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வரல. கடைசியா வந்து ஷிவின் உங்ககிட்ட வரேன் அப்படின்றாரு நம்ம யாரு அசிம். அதுக்கப்புறம் ரக்ஷிதா கிட்ட நாங்களாம் வரலங்க, நாங்க முடிவு பண்ணியாச்சுங்க, நீங்க என்ன இப்படி கேக்குறது. இல்ல ஷிவின் ரக்ஷிதா ஒன்னா இருக்காங்க, டீமை உடைக்கிட்டோம் அப்படிலாம் உடைக்கிட்டோம் அப்படின்னாங்க. எங்க உங்களுக்கு கொடுத்த கேம் அசிம், நீங்க உங்களுக்கு கொடுத்த கேம் விளையாட வேண்டியதானே. அவங்க டீம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல சூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஒரு குறைய சொல்றீங்க, நியாயமே இல்லை அந்த இடத்துல, தப்பு. அதுக்கு முக்கிய காரணம் அமுதவாணன், முத குற்றவாளி அமுதவாணன், இரண்டாவது குற்றவாளி அசிம்ன்றதுதான் என்னோட கருத்து, மாற்று கருத்தே இல்லை. அப்படி பார்த்தா போன கேம்ல பாத்தீங்கன்னா ஷிவினுக்கு கூட தான் நம்ம அமுதவாணன் கூட விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் என்ன பண்ணாங்க, மற்ற மூணு டீமும் சூஸ் பண்ணீங்க. அப்போ கதிரவனை சூஸ் பண்ணாரு அசிம், அதுக்கப்புறம் என்னது விக்ரமன் ஏடிக்கே சூஸ் பண்ணாங்க, மைனா வந்து ரக்ஷிதா. மூணு பேர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தபோது ஷிவினுக்கு விளையாடுறதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் விளையாட முடியாதனால கம்பல்சரியா நான் விளையாடல, ஸோ எனக்கு விருப்பனாலும் நானும் விளையாடல, அதே மாதிரி அமுதவாணன் நீங்களும் விளையாடுங்க அப்படின்னோட அசிம் வந்து இதை மாதிரி சூஸ் சேஃப் கேம் விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொன்னவொடனே நானும் அந்த ப்ரோமோல வந்து அசிம் பக்கம் நியாயம் இருக்கு பாப்பெல்லாம் பேசினேன். பட் இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் தோணுது, நம்ம எல்லாருமே குரூப்பா உட்காந்து தேவையில்லாத விஷயம் இந்த மாதிரி பண்ணாத அசிம்னோன்னு, இல்லப்பா நீ அப்படிலாம் பண்ணலப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு அசிம். பட் நீங்க எல்லாம் சேஃப் கேம் விளையாடுறீங்க தான் அந்த எல்லாரையும் தான் காமனா சொன்னாரு. பட் ஏடிக்கே கேட்ட கேள்வி கரெக்டு தான் அசிம் அப்படின்றது தான் எனக்கு இருந்தது. ஏடிக்கே இது கேட்டது கரெக்டு தான், ஏன்னா அமுதவாணன் தான் இதை பண்ணி விட்டது. ஏன்னா அவர் போயிட்டு அசிம் கூட விளையாடா தோத்துட்டா ரெண்டு ஸ்ட்ராங் பிளேயரும் வெளியே போயிருவாங்களா, அமுதவாணன் இல்ல அசிம் ஸ்ட்ராங் பிளேயர்னா வெளியே போனோம். ஒரு காம்படிஷன்னா ஸ்ட்ராங் இருந்தா தானே ஒரு லெவலா இருக்கும், அந்த லெவலுக்கு மோதனா தான் இதுவா இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பேசினது எனக்கு பொறுத்தவரை அசிம் அது தேவையில்லாத கண்டென்ட். அப்போ வந்து போன கேமே பேச வேண்டியதானே அசிம், போன கேம் வந்து ஷிவினுக்கு அன்ஃபேரா இருக்கும்போது நீங்க பேச வேண்டியதானே, உங்களுக்கு நிறுத்திக்கோ அப்படின்ற மாதிரி ஏடிக்கை வெளுத்தது கரெக்ட் தான் என்ன பொறுத்தவரை. நீங்க என்ன நினைக்கிறீங்க?